ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சன்சிட்டி வ்ளாக். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் வீடியோல இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பென்சிவான அன்பாக்ஸிங் வந்து சொல்லலாம். ஒரு ட்ரோன் வந்து வாங்கியிருக்கோம். இந்த ட்ரோனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 65,000. ஸோ நம்ம வாங்கின இது வந்து டாய் கிடையாது, ரியல் ட்ரோனு. மேலே போய் பறந்து வீடியோ எடுக்கக்கூடிய ரியல் ட்ரோனு, டிஜேயோட மேவிக் மினி 2 தான் கைஸ் இன்றைக்கி நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி இதை வச்சு வேறு லெவலில் நம்ம வந்து ட்ரோன் ஷாட்ஸ்லாம் வந்து எடுத்து எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணுது அப்படின்றத செக் பண்ணி பார்க்க போகிறோம் கைஸ். எப்போ முன்னது வீடியோ நம்ம கைஸ், இதாங்க நம்மளுடைய டிஜேயோட மேவிக் மினி. 50,000 சப்ஸ்கிரைபர் இருக்க சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட்லாம் போட்டு தெரிக்க விட்றாங்க வேறு லெவலில். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரோன் கிட்ட வந்து ஒரு மிஸ்டர் சன்சில் ஒரு 8 lakh சப்ஸ்கிரைப் வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இருக்கப்ப நம்ம சேனலுக்கு ஏன் ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்கக்கூடாது, அதுக்குன்னு ஏன் ஒரு பிரத்யேகமாக ஒரு ட்ரோனை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேவிக் மினி 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா வந்து இன்னும் பல விதமான ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டாக காட்டுறதுக்காக. ட்ரோன் ஷாட்லாம் ஆஃபீஸ்லி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், பார்க்குறது செம்ம அட்டகாசமாக வந்துருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வாங்கியிருக்கோம். அவ்வளோ பேசுவோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காஸ்ட்லியான கேமரா ட்ரோனு நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் குட்டி என்ன டாய் ட்ரோன் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம், பட் இதை கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, அது ஓகே. இதுதான் டிஜேயோட மேவிக் மினி 2, அண்ட் இதோட மினி வெர்ஷன் தான் இன்னும் வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்ன சொல்கிறது, அது கிடைக்கல, அது ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். ஸோ அதனால் வந்து அடுத்த வருஷனு இது எங்கிட்ட இந்த ரேப்பர் ஒன்று இருக்குது, எங்கிட்ட இழுக்கிறதுனே தெரில, இங்கே இழுப்போம். இந்த மாதிரி ரேப்பர் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க, அப்படி அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் ஓப்பன் பண்ணிடலாம் பண்ணாமல். பாக்ஸை கண்டென்ட்டை ஓப்பன் பண்ண உடனே உள்ள நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு தெரில. ஸோ ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேக் வந்து கொடுத்துருக்கோம். பேக் உள்ளே இருக்கும் ஒரு பேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. டிஜே நம்ம இது ட்ரோன் எல்லாத்தையும் இது வந்து நம்ம வாங்கியிருக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்போ கிட்டு. வெறும் ட்ரோன் மட்டும் வாங்காமல் ஒரு ட்ரோன் ஒரு பேட்டரி வாங்காமல் நம்ம வந்து இது கூட காம்போ நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 பேட்டரி அடிஷ்னலாக கிடைக்குது. அப்புறம் எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர்ஸ் வந்து நமக்கு இது கூட வந்து கிடைக்கும். ஏன்னா நிறையா பேட்டரி இருந்துச்சுன்னா அதிக நேரம் பறக்க விட்டுட்டே இருக்கலாம் இருக்காண்டி. ஸோ வந்து டிஜேயோட பேக்கில் வந்து நமக்கு பேக் பண்ணி வந்து கொடுத்துருக்குறாங்க. உள்ளே தான் ட்ரோன்லாம் வந்து இருக்குது. எடுப்போமா. டடான் டடான் டடான். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தால் நமக்கு வந்து இந்த சைடில் வந்து ட்ரோன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ரொம்ப குட்டியாக, அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க. முன்னாடி வந்து கேமரா இருக்குது, நல்லா HD 4K ரெக்கார்ட் ஆகக்கூடிய ஒரு அல்டிமேட் கேமரா, நல்லா சூப்பராக வந்து ரெக்கார்ட் ஆகும். அண்ட் ட்ரோன் வந்துருக்கு, இது வந்து வச்சிடலாம். அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர். இதுதான் நம்ம ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்ட்ரோலர் வந்து இருக்குது. சி கண்ட்ரோல், இந்த பெயிண்ட் ஸ்மெல் சூப்பராக இருக்குது. டிஜிஐன்னு போட்டு வேறு லெவலில் வந்துருக்குது. ஓகே, கண்ட்ரோலர் இருக்குது. வேறு என்ன உள்ள இருக்குது? இதுக்கப்புறம் உள்ள எதுவும் இல்லை. இந்த பேக் நல்லாயிருக்கு, நம்ம எங்கே போகிறத கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் இது வந்து பார்த்தோம்னா டிஜேயோட யூசர் மேனுவல்ஸ் கண்டிப்பாக வந்து இது நமக்கு தேவை. ஏன்னா வந்து சாதாரண டாய் ட்ரோன் கிடையாது, அல்டிமேட் அண்ட் வேறு லெவல் ட்ரோன் இதெல்லாம் வந்து ஒரு கற்றுக்கணும். ஸோ அதுக்காண்டி இது கண்டிப்பாக நம்ம தேவைப்படும். இது கண்டிப்பாக ரீடிங் மெட்டீரியல் நம்ம கண்டிப்பாக ரீட் பண்ணி ஆகணும். அப்புறம் இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டாப் லாப்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி டைப் ஸ்டியூ 2, டைப் சி கேபிள், டைப் ஸ்டியூ 2, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சி டைப் கேபிள் அது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து நம்ம சார்ஜ் பண்ணக்கூடிய அடாப்டர். இதில் தான் வந்து இந்த ட்ரோனுக்கான பேட்டரி வந்து நம்ம போட்டு சார்ஜ் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2 பேட்டரி உள்ள இன்சர்ட் ஆயிருக்கு. அட் அட் சேம் டைமில் வந்து 3 பேட்டரி சார்ஜ் ஆகும். சார்ஜ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பேட்டரி நம்ம காம்போ வாங்கியிருந்தோம். ஒரு பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு 100 பேட்டரி, அப்புறம் 600 பேட்டரி, அது வரிசையாக அப்படி பேட்டரி வந்து சார்ஜ் ஆகுமா. ஸோ அதுக்கான சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேபிளில் கனெக்ட் பண்ணோட அடாப்டர். இந்த கேபிள் நம்ம ஏறக்கு செட் ஆகாதாடா, இதுக்கு அடாப்டர் வாங்கணுமா? ஸோ மை காட், ஓகே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடாப்டருக்கான கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், பாக்ஸுக்குள்ளே நமக்கு இருந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அந்த முக்கியமாக இங்கே நம்மளுடைய DJI மேவிக் மினி 2. வாவ், சின்ன ஒரு பட்டன் கிளாக் மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. அழகாக எடுத்துட்டோம்னா வந்துடும். இங்கே அப்புறம் நம்மளுடைய கேமரா செக்ஷன். ஷிப்பா, பொறுமையாக ஹேண்டில் பண்ணப்பா. அந்த கிம்பிள் கேமராவுக்கு வந்து எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கான அது கவர் வந்து கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கணும்.
வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே ரியல் அந்த கிம்பிளில் இருக்கும்ல கேமரா அதே மாதிரி வந்துருங்க, சூப்பராக வந்துருங்க. பார்க்குறது உங்களுக்கு பொம்மை மாதிரி தான் தெரியும், பட் திஸ் இஸ் ரியல் ட்ரோன். அரௌண்ட் இது வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 meters வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பறக்கும். அது ஒரு மைனஸ் இதில் வந்து. மற்றபடி ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா ஒரு 10 kilometer ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போவோம். ஆனால் மேலே வந்து 15 meter தான் போகும். நம்ம வீடியோஸுக்கு இதுவே போ, தாராளமானது, பிரச்சனை இல்லை. இது நம்பர் 1, 2 ஆகணுமே, இது 2. ஓ, இது வேறு மாதிரி இருக்கு. இப்போ அதே மாதிரி இது இங்கிட்டு, இது இங்கிட்டு. இதுதான் நம்மளுடைய குட்டியான மேவிக் மினி ட்ரோன். ஸோ நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இல்லை அந்த பேட்டரிலாம் சார்ஜ் இருக்கா என்னென்னு பார்த்து நம்ம வந்து சார்ஜ் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போகிறதுக்கான ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இதுலேருந்து எடுக்கக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெமரி கார்டில் வந்து சேவ் ஆகும். அதுக்கான மெமரி கார்ட்ஸ் இருக்குது. மற்றபடி இதில் வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இங்கே பேட்டரிக்கான அடியில் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சார்ஜ் இருக்குது என்னங்கிறத இங்கே நம்ம பார்த்துக்கணும். ஓகே, இப்போ இந்த ட்ரோனை பறக்க வைக்கணும் அப்படின்னா இதுக்கான நிறையா ப்ரொசீஜர் இருக்குது. இதுக்கான ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து இந்த ட்ரோன் கூட கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண வைக்கணும். காய்ஸ், நம்மளுடைய இந்த DJI ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சுத்தராக சார்ஜ் இல்லை, நம்மளும் இந்த சார்ஜ் போட்டாங்க, எப்படா சார்ஜ் ஆகும் சார்ஜ் ஆகும். ஒரு ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோனையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலையும் நம்ம வந்து பேர் பண்ணுங்க. அதுக்கு அப்ளிகேஷன் வந்து இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து இந்த ட்ரோன் கூட அந்த அப்ளிகேஷன் வந்து மெர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோன் வந்து பறக்க ரெடியாயிரும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணு மூடி நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் இந்த ட்ரோன் வந்து பறக்க வைக்கப்படும். ஓகேவா, அந்த அப்டேட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. அப்டேட் ஆயிடுச்சுன்னா நம்ம ட்ரோன் நல்ல கிளிங் 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 லைட்லாம் சூப்பராக வந்து தெரியுது. முன்னாடி பாருங்க, கேமரா பாருங்க, கேமரா மூவ் ஆகுதா? ஓ, ஏதோ சவுண்ட் வருதுடா. வச்சுட்டேன் கீழே, கேல்குலேஷன் மட்டும் பண்ணணும். பண்ணிட்டோம்னா நம்ம ட்ரோன் பறக்க ஆரம்பிச்சிடும். காய்ஸ், நம்மளுடைய இந்த DJI ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து பேர் பண்ணியாச்சு. அந்த கண்ட்ரோலரையும் ட்ரோனையும் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அது வந்து பறக்க விட வேண்டியதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேல உங்களுக்கு தெரியும், அதாவது ட்ரோனில் என்ன தெரியுது அப்படின்றத பாருங்க. அப்போ என் ஃபேஸ் தெரியும், தெரியுதா? வேறு லெவலில் இருக்கா பாருங்க. அப்படியே இதில் உங்களுக்கு தெரியும். அப்படியே நம்மள ட்ரோனு பயப்புல காய்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட DJI ட்ரோன் ரெடி, டேக் ஆஃப் ஆக போகுது. டேக் ஆஃப் ஆயிருச்சு ட்ரோனு. காய்ஸ், நம்மளுடைய DJI ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்டார்ட் பண்ணோன்னா வேற லெவலில் காத்து. வாவ், உள்ளே வந்து சென்சார்ஸு. தெரியுமா? ஓ, பொத்ரா ட்ரோன் ஹைட்டுக்கு 9 meters தாண்டி போயிட்டு இருக்கு. 10 முன்னாடி நான் இதை திரும்ப நம்ம நிற்கிற திரும்ப இங்கே வர நம்ம நிற்கிறோம். அங்கே நிற்கிறது தெரியுறோமா? வேற லெவலில் இருக்கு. அப்படியே சுற்றி காட்டுற பாருங்க. அப்படியே சரியா போச்சு, மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சா? இதான் நம்மளுடைய சன் சிட்டி ஹோம்.